வணக்கம், நான் உங்கள் அம்மா வீட்டு சமையல் மீனாக்ஷி. இன்றைக்கி பாருங்கள், நம்ம வித்தியாசமான ஒரு ரசம் வைக்க போகிறோம். என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தா, முருங்கைக்கீரையில் ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரசம் பார்த்திங்கன்னா, மாசமாக இருக்கிறவங்களுக்கு இந்த கை கால்லாம் வீங்கிடும், அவங்களுக்கெல்லாம் வந்து செஞ்சு கொடுக்கலாம். ரெண்டாவது, மாசமாக இருக்கிறவங்க ரெகுலராகவே வாரத்தில் ஒரு நாள் கூட சாப்பிட்லாம். அடுத்து, இந்த முருங்கைக்கீரை ரசத்தினால என்னென்ன பயன்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த மலட்டுத்தன்மை இருக்கிறவங்களுக்கு, ஆண் மலட்டுத்தன்மை, பெண் மலட்டுத்தன்மை, இதெல்லாம் வந்து இதை சாப்பிட சாப்பிட குறைஞ்சிட்டு வரும். வாங்க, இந்த ரசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முருங்கைப்பூ ரசத்துக்கு தேவையான பொருட்கள் பாருங்கள். முருங்கைப்பூ வந்து நம்ம வந்து கீரை விற்றுட்டு வரவங்க கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா கிடைக்கும். அது இல்லாமல் மார்க்கெட்டில் சில டைம் வந்து இந்த சீசன் டைமு இந்த முருங்கை பூவை வந்து வச்சுருப்பாங்க, நம்ம அதை வாங்கிக்கலாம். இப்போ முருங்கைப்பூ வந்து ஒரு கைப்பிடி அளவு வச்சுருக்கேன். புளி வந்து ஒரு கோழி உருண்ட அளவு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். பூண்டு ஒரு 4-5 பூண்டை வந்து தட்டி எடுத்து வச்சுருக்கேன். தனியா 1/4 ஸ்பூன், ஜீரகம் 1/4 ஸ்பூன், மிளகு 1/4 ஸ்பூன், பெருங்காயம் ஒரு 1/2 ஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, 2 காஞ்ச மிளகாய், கொத்தமல்லியும் தேவையான அளவு, 2 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. முருங்கைப்பூ ரசத்துக்கு 1 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாம். எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிட்டோம். கடுகு உளுந்து ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். நல்லா பொரியட்டும். இப்போ 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்கலாம். அடுத்து நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தட்டி வச்சுருக்க பூண்டை சேர்த்துக்கலாம். பூண்டு கொஞ்சம் வதங்கிட்டு இருக்கும் போது நம்ம இந்த பெருங்காயத்தை சேர்த்துக்கலாம். பாருங்க, இப்போ இந்த தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்தவங்க நம்ம ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி வந்து நல்லா வதங்கிக்கிட்டோம். இப்போ இந்த தனியா, ஜீரகம், இந்த மிளகு, இதை எல்லாத்தையும் போட்டு ஒரு சுற்று சுற்றிக்கலாம். தக்காளி இப்படி வதங்கினவுடனே இந்த முருங்கைப்பூவை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். இந்த முருங்கைப்பூ ரசம் வந்து அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ரெண்டாவது, நம்ம வந்து இந்த பால் கொடுக்குற தாய்மார்கள், மாசமாக இருக்கிறவங்கலாம் இதை சாப்பிட்டா அவ்வளோ ஒரு உடம்பு வந்து கொஞ்சம் ஃப்ரீயாகவும் நல்லாவும் இருக்கும். ஜீரண சக்தி ஆகலை அந்த மாதிரி டைம்லலாம் வந்து இந்த ரசம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு நல்லது. இது வந்து கொஞ்சம் கம்மியான தீயில வச்சு நல்லா வதக்குங்க. பாருங்க, இப்போ நம்ம இந்த புளி தண்ணியை இதில் ஊற்றிடலாம். இன்னும் கொஞ்சம் நல்லா தண்ணி ஊற்றிக்கலாம். மிளகு, ஜீரகம், தனியா இதை பொடி பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம இதில் போட்டுருவோம். பாருங்கள், ஒரே ஒரு கிண்டு இப்படி கிண்டிட்டு உங்களுக்கு எவ்வளோ தண்ணியாக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணியாக வச்சுக்கோங்க. எங்களுக்கும் வந்து கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் பிடிக்கும் ரசம். இது அப்படியே நம்ம நார்மல் ரசம் அப்படி கொதி வரும்போது நம்ம இறக்கிடலாம். பாருங்கள், ரசம் வந்து இப்படி நுரக்கட்டி வரும்போது நம்ம வந்து இதை ஆஃப் பண்ணிடலாம். கொத்தமல்லி தூவிட்டு உடனே நம்ம ஆஃப் பண்ணிடுவோம். சூப்பரான முருங்கைப்பூ ரசம் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.